இந்திய ரயில்வேயை தனியார் மயமாக்கும் திட்டம் எதுவும் மத்திய அரசுக்கு கிடையாது என்று ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இன்று இது தொடர்பாக எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த அமைச்சர் பியூஷ் கோயல், 2030 ஆம் ஆண்டிற்குள் இந்திய ரயில்வேயை அதிநவீன தொழில்நுட்பத்துடன் நவீனமயமாக்க 50 லட்சம் கோடி ரூபாய் மூலதன முதலீடுகள் தேவைப்படுவதாக தெரிவித்தார். இந்த முதலீட்டின் மூலம் இந்திய ரயில்வே உலகத்தரத்துடன் பல மடங்கு விரிவாக்கம் செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நவீன தொழில்நுட்பத்திற்கும் மூலதன முதலீட்டிற்கும் இடையே நிலவும் இடைவெளியை போக்கும் வகையில் குறிப்பிட்ட சில பயணிகள் ரயில் சேவை தடங்களில் தனியாரின் பங்கீடுகள் அனுமதிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இதனை பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றி பயணிகள் ரயில் சேவையை தரத்துடன் வழங்க தேவையான நடவடிக்கைகள் அனைத்தும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.